வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். ஸோ இன்றைக்கு டே பை டே எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்கிறது சைல்டு சைக்காலஜி. எஸ், நீங்கள் வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் எஸ் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் அ டுடே டாபிக் இஸ் ஓவர் மெச்சூரிட்டி சைல்டு. லெட் அஸ் கோ ஃபார் த டாபிக் டைரக்ட்லி. பல நேரங்களில் நம்ம பெருமைப்பட்டது உண்டுப்பா, என்னுடைய குழந்தைங்கிறது ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குப்பா, அவளுக்கு வந்து வயசே வந்து 7-8 தான் பாகும். ஆனால் அந்த குழந்தையை வந்து எப்படி வந்து இந்த ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற அளவிற்கு, நீ இப்படி பண்ண, அப்பா இப்படி பண்ணட்டும், தாத்தா இப்படி பண்ணட்டும் இப்படின்னு வந்து பிளான் போட்டு தர்ற அளவிற்கு ஒரு 8 வயது குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், உண்மையிலேயே அந்த குழந்தை ஓவர் மெச்சூரிட்டியாக இருக்கிறது என்ற அர்த்தம் என்றால், அந்த குழந்தைத்தன்மை என்ஜாய் பண்ணாத ஒரு ட்ரமெட்டிக்கான ஒரு சைல்டுஹுட்டில் இருக்குங்கிறதை தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தை உண்மையிலேயே வந்து நார்மலாக இல்லை. அந்த குழந்தை அதற்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்களை, உணர்வு ரீதியான பலவிதமான சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கிறதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் அ எமோஷனல் திங் பிஹைண்ட் தேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சாரி டு ஹர்ட் யூ, இந்த விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்ததுன்னா இருந்தாலும் சில உண்மைகளை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. லேபுக்கு போகிறீங்க, டெஸ்ட் எடுக்கிறீங்க, பாசிட்டிவோ நெகட்டிவோ, நீங்கள் பாசிட்டிவ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, நெகட்டிவ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஃபீஸை கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் வந்து லேப் மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்கிறோம், மற்றபடி உங்களை ஹர்ட் பண்ணுங்கிறது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. சாரி இஃப் ஐ ஹர்ட் யூ, நோ வரி, அதற்கான மருந்து அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இருக்குது, வாங்க. ஓகே, the first thing we need to things the anxious to seek attention. yes, இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். anxious to seek the attention, எல்லா விதமான அந்த அப்படி இந்த மாதிரியான பிளான் போடுறது மூலமாக, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இந்த விஷயங்களை அவர்கள் செய்வதன் மூலமாக, இது மூலமாக என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் அந்த பிளான்லாம் எடுத்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அவர்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த அட்டென்ஷனுங்கிறது ஏன் அவங்களுக்கு தேவைப்படுது? அப்போ அந்த அளவிற்கு அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி, ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல் என்பது இருக்கிறது. அந்த ரிஜெக்ஷன் ஃபீலுங்கிறது எங்கேருந்து வருது? ஒருவேளை ஃபேமிலியிலேருந்தே வரலாம். ஃபேமிலியிலே அந்த மாதிரி வந்து பலவிதமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே அந்த குழந்தை என்பது அதனுடைய பயமாக, அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக இந்த மாதிரி அதீதமான அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆன்சியஸ் டு சீக் அட்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபீல் ஆஃப் இன்செக்யூர், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மனநிலைமையில் அந்த குழந்தை என்பது இருக்கிறது. அதனால தான் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக, தன்னை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு சுப்பீரியராக வந்து தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்காக வைத்துக்கொள்ள முயல்கிறது. ஏன்னா யார் ஒருத்தவங்க லீடராக இருக்காங்களோ, சுப்பீரியராக இருக்காங்களோ, அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து டார்கெட் பண்ணப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது இயல்பாக அந்த உணர்வு ரீதியாக அந்த குழந்தைகளுக்கு அமைஞ்சிருது. ஸோ தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறைச்சிடலாம், தனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டியை மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக இந்த விஷயங்களை, ஓவர் மெச்சூரிட்டிங்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபீல் ஆஃப் நோ லீடர், உங்களுடைய ஃபேமிலியிலையும் அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுலையும், முக்கியமாக ஒரு குழந்தைக்கு வந்து தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஃபேமிலியை அந்த குழந்தை இல்லாமல் மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு லீடர் என்பது தேவை. முக்கியமாக அந்த குழந்தையை சரியாக பார்த்துக்கிட்டு அது தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுப்பதற்கு கண்டிப்பாக ஒரு லீடர் தேவை. அந்த மாதிரியான ஒரு லீடரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த குழந்தை என்பது இருக்கணும். அந்த ஃபேமிலிக்குள்ளே யாராவது ஒரு லீடர் ஒருத்தவங்க இருக்கணும். அப்படிப்பட்ட லீடர் இல்லாத பொழுது தன்னையே ஒரு லீடராக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. அதனால் தன்னுடைய சைல்டுகுட்டை, தன்னுடைய குழந்தைத்தன்மை, அந்த சைல்ட்லெஸ் பிஹேவியரை இழந்து போகக்கூடிய ஒரு இறுக்கமான மனநிலைமை கொண்ட ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்பது மாறுகிறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் மேட்டர். ஓகே, பர்சனாலிட்டி கான்ஃப்ளிக்ட், ஒருவேளை குழந்தை என்பது சில பர்சனாலிட்டி ஓரியன்டான ஏதாவது பிரச்சனைகளுக்கு உள்ளான ஒரு குழந்தையாக இருக்கலாம். அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சில நேரத்தில் பர்சனாலிட்டி ஓரியன்டாக, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுலேயே நம்ம சொல்கிறோம், அதாவது இந்த மாதிரி வந்து இப்போது பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நாசிஸ்டிக் அப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல. ஒருவேளை இது வந்து தன்னுடைய சைல்டுஹுட்லேயே அந்த ஒரு குழந்தை என்பது அது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களின் மூலமாக அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மிகப்பெரிய சிவியரான மன சிக்கல்களில், ஓகே, எமோஷ்னல் கான்ஃப்ளிக்டில் மாட்டிக்கொண்டு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கலாம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் டு டூ, ஹவு டு ஓவர் கம் இட்? ஃபஸ்ட், டோன்ட் என்கரேஜ் தட் மேட்டர். உங்களுடைய குழந்தை என்பது ஓவர் மெச்சூரிட்டியாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவதோ தயவுசெய்து அந்த சந்தோஷப்படுறதை விட்டுருங்க. அது சந்தோஷப்படுறதோ அதை பற்றி என்கரேஜ் பண்ணுறதோ தயவுசெய்து விட்டுருங்க. இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்கள்.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ எடுத்துக்காத, நீ போய் உன்னுடைய படிப்பை பாரு, நீ போய் உன்னுடைய வாழ்க்கையை பாரு, நீ போய் உங்களுடைய குழந்தையோட போய் விளாடு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நீ விளாடு, உன்னுடைய சிப்ளிங் கூட போய் நீ விளாடு, நீ இந்த விஷயத்தில் எடுத்துக்காத, நீ உன்னுடைய பொறுப்புகளை எடுத்துக்காத, உன்னுடைய படிப்பை தவிர வேறு எந்த பொறுப்புகளையும் நீ எடுத்துக்கிறதுக்கு தேவையில்லை. படிப்புக்கு படிப்புனா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, படிப்புக்கு எப்படி காசு கட்டுறது, டியூஷனுக்கு எப்படி காசு கட்டுறதுங்கிற விஷயத்தெல்லாம் நீ எடுத்துக்காத. வெரி வெரி இம்பார்ட்டன் திங். ஸோ எந்த குழந்தையாவது இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை மூக்கு நினச்சி அதுக்கான அறிவுரை உங்களிடம் சொல்ல வந்ததுன்னா, உங்களுடைய வேலையை நீ பாருன்னு தயவு செய்து சொல்லுங்கள், அங்கேயே அதை கட் பண்ண பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தையை நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது மூலமாக. இட்ஸ் அ மேட்டர். ஓகே, அதனால் அந்த குழந்தைய ஹார்ட் ஆகாதானா, ஹார்ட் ஆகட்டும். அது ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டிக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவதற்கு முன்னாடியே ஹார்ட் ஆகிறது, உங்கள் மூலமாக ஹார்ட் ஆகிறதுல ஒன்றும் தவறு இல்லை. இட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஃபைண்ட் வை அண்ட் வை அபவுட் திஸ் இன்செக்யூரிட்டி. ஏன் அந்த குழந்தை இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுதுங்கிறதை பாருங்கள். ஏன் அந்த குழந்தைக்கு அந்த பாதுகாப்பு அம்சம் என்பது ஏதாவது இல்லாமல் போயிடுச்சா, அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறதே அந்த குழந்தைக்கு இல்லாமல் போயிடுச்சா? ஏன் நம்ம எல்லோரும் தானே இருக்கோம், அப்புறம் ஏன் அந்த குழந்தை இன்னும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுது? யாருமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வரமாட்டாங்கன்னு ஏன் அந்த குழந்தை ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள், அதை யோசிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன் திங். பி ஆர் மேக் லீடர், பி அ லீடர் ஆர் மேக் சம் ஒன் லீடர். தயவுசெய்து உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான பொறுப்புகளை எல்லாத்தையும் எடுத்து சுமப்பதற்கு ஒரு லீடரை மேக் பண்ணுங்கள். உங்களுடைய கணவராக, உங்களுடைய ஸ்பௌஸாவோ, அல்லது ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய, ரொம்ப அடல்சன்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய முதல் பையனாகவோ பொண்ணாகவோ அது இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லீடரை கிரியேட் பண்ணுங்கள், அல்லது நீங்களே லீடராக மாறுங்கள். அப்படி லீடராக மாறினதுக்கப்புறம் லீடர்ஷிப் ஓரியன்டான என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகிட்ட கொடுத்துருக்கீங்களோ அந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் வாங்கி உங்களுடைய தோள்களில் சுமக்க பழகிக்கொள்ளுங்கள். தயவுசெய்து அந்த சின்ன குழந்தையினுடைய தோள்கள்லாம் அதை கொடுக்காதீங்க. அந்த குழந்தை விளையாட வேண்டிய வயசு, அந்த குழந்தை படிக்க வேண்டிய வயசு, அந்த குழந்தை இந்த உலகத்தில் எல்லா விதமான விஷயமுமே நமக்கு நன்றாக கிடைக்கிறது, நம்ம நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு ஃபீல் பண்ண வேண்டிய வயசு. இந்த வயசில் போய் தேவையில்லாத சுமைகளை, உங்களுடைய ஸ்பௌஸ் ஓரியன்டான ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தப்பட்டமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத சுமைகளை அவர்கள் மீது ஏற்றி வைக்காதீர்கள். உங்களுக்கு புலம்புறதுக்கு ஆன்லைன் சொன்னால் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு வாங்க, எங்ககிட்ட புலம்புங்க. உங்களுடைய குழந்தைகிட்ட தயவுசெய்து என்றைக்கும் புலம்பாதீங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றியோ, உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, உங்கள் பாட்டி இப்படி பண்ணுறாங்க, உங்கள் சித்தி இப்படி பண்ணுறாங்க, உங்கள் மாமா இப்படி பண்ணுறாங்க, தயவுசெய்து எந்த விஷயத்தையும் தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளிடம் புலம்பாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன் திங் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிற, அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலமையில் அந்த குழந்தை என்பது இல்லை. அப்படி நீங்கள் அதுக்கு மேலேயும் புலம்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குழந்தைய மேனிபுலேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு ஒவ்வாத சில விஷயங்களை நீங்கள் அந்த குழந்தையின் மீது திணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போயே அந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ரேம்டு மைண்ட் செட்டை, அந்த குழந்தைய வந்து இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்டு மைண்ட் செட்டை அந்த குழந்தையின் மீது நீங்கள் திணிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட ஐடியாலஜி அந்த குழந்தையின் மீது திணிக்கிறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து அதை செய்யாதீங்க. உங்களுக்கு ஆறுதல் வேணும்னு சொன்னால் இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். யூ கேன் கால் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங், நோ வரி. உங்கள் விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நல்ல சைக்கலாஜிக்கலி மெச்சூர்டாக இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கிறோம். இட்ஸ் அ மேட்டர். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன் திங். கவுன்சிலிங் உட் பி த பெஸ்ட் வே, அஃப்கோர்ஸ் எஸ். இந்த கவுன்சிலிங்கிறது எப்படி ஒரு குழந்தையை மாற்றும் அப்படின்னு சொன்னால், அந்த பிஹேவியர்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க உங்கள் மூலமாக. நீங்கள் கவுன்சிலிங் வந்தாலே போதும், அந்த குழந்தை கவுன்சிலிங் வரணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் கவுன்சிலிங் வந்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை வந்து இந்த மாதிரியான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்து, இந்த இன்செக்யூரிட்டியிலேருந்து வெளில கொண்டு வந்து, அந்த குழந்தையை எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, அந்த குழந்தை குழந்தையாக மாறுவதற்கு, அந்த குழந்தை குழந்தை தன்மையை ரசிப்பதற்கு, அப்படி அந்த குழந்தையை ட்ரெயின் பண்ணுறது எப்படிங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் நாங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சொல்லித்தரோம். நோ வரி. ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது ஒரு வீடியோ கால் மூலமாகவோ ஈஸியாக அந்த விஷயத்தை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, உங்களுடைய டைம் எது அவைலபிள் டைமோ அதில் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்க முடியும். தட்ஸ் அ மேட்டர். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்